ஓ, சமூக ஒற்றுமைன்றது நீங்களும் ஆதரிக்கிறவங்க தானே. அப்ப அந்த சமூக ஒற்றுமைன்றது எல்லாத்துக்குமே தான் இருக்கணும். அதாவது எப்படி சொல்றதுன்னா, இப்ப நீங்க வந்து தமிழருக்குள்ள 1000 முரண்பாடுகள் வந்தாலும் நம்ம எல்லாருமே ஒண்ணுன்றீங்க, அதை 100% ஏத்துக்கிறேன் சரிங்களா. அதே இது எல்லாருக்குமே இருக்கணும் தானே. அதாவது கடந்த காலத்துல நடந்த ஒரு தவறான விஷயத்த திரும்ப திரும்ப இப்போ பேசி அதை வந்து பகையை வளர்த்துக்க கூடாது. ஏன்னா சில பேர் வந்து புரிதல் இல்லாம இருக்காங்க. அவங்க சொல்லிடுறேன், அதாவது கடந்த காலத்தில் தெலுங்கர்கள் தமிழர்கள் மீது கொடுக்க சுமத்தப்பட்ட அநியாயங்கள் என்பது வரலாற்றுல பெருவாரியா பேசப்படலை. பேசப்படலை, அதுதான் நம்ம பதிவுறோம். அதை பேசுங்க. ஆனா என்ன விஷயம்னா, சில பேர் புரிதல் இல்லாம இருக்காங்களே, அவங்களுக்கும் நீங்க சேர்த்து பதில் சொல்லுவீங்க. அந்த ஒரு விஷயத்த வச்சு சாமானிய மக்களையும் வந்து சில பேர் குற்றச்சாட்டு சொல்றாங்க. அதுக்கு நான் சொல்ற விஷயம் இல்ல, நான் அது ஒரு திரும்ப திரும்ப நான் சொல்றேன். நான் எல்லா காணொலியுமே நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நான் ஒரு முறை நான் பதிவு பண்ணிடுவேன். என்னன்னா, கடந்த காலத்திற்காக உங்களை நான் பழியாகணும்னு நான் சொல்லல, மாறாக பலிவிடுங்கன்னு சொல்றோம். கடந்த கால பிள்ளைகளுக்கு பழியாக சொல்ல உங்களை, ஆனா பலிவிடுங்கன்னு சொல்றேன். நான் ஒவ்வொரு முறையும் நான் பதிவு பண்றேன். ஏன்னா இது இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, இவ்வளவு பிரச்சனை எனக்கும் தெரியுது, உங்களுக்கும் தெரியுது. இப்பனாச்சும் வழிவிடுங்க, இதைத்தான் நம்ம சொல்றோம். ஏன்னா இப்ப கூட வழி விடுறது இல்லைங்க, அதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. இப்ப கூட வழி விடாம ஒரு வன்மத்தை வச்சுக்கிட்டு, ஒரு மனசுல வச்சுக்கிட்டு, இப்ப காமாட்சி நாயுடு வந்து பேசுறாரு, அவர் மனசுக்குள்ள என்ன இருக்குது? அவங்க எல்லாம் தீண்டத்தாங்கிறாரு. அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? சரி, நாங்க என்ன பண்ணோம், நீ என்ன பண்ண உன் வரலாறுல, நான் அமைச்சுக்கிட்டு இருந்த, நீ என்ன பண்ண? அப்ப எரிசல் வருதுல நமக்கு. அப்ப இந்த இந்த வன்ம போக்கு அவர்களிடம் இருக்கிறது. அப்ப அந்த வன்ம போக்கு வந்து தமிழங்கிட்ட எவனா ஒருத்தன் எவனா அப்படி சொல்லிட்டானா குற்றம் பேசுற. இன்னைக்கு காமாட்சி நாயுடு பேசினதை எவனுமே கண்டிக்கல. எந்த திராவிட இயக்கவாதிகளோ, எந்த ஃபேக்ட் செக்கர்களோ, எந்த அந்த வீடியோல மிமிக்ரி ஆர்டிஸ்ட் விஜய் டிவில டான்ஸ் கேட்டு அலையிற கூட்டமோ யாருமே அதை வந்து விமர்சிச்சு பேசல. பேசிருக்கணும்ல, எவனோ ஒரு யாரோ ஒரு தமிழ் பையன் எவனா ஒரு சாதியை பத்தி ஏதாவது ஒன்று பேசிட்டானா உடனே அவனை வச்சு ட்ரோல் பண்ண தெரியுது. ஏன் காமாட்சி நாயுடு வச்சு ட்ரோல் பண்ணல? இல்ல, அதான் பாரு, ஒரு விஷயம் என்னன்னா, என்னோட ஸ்டாண்ட் வந்து அவர் ஒரு சாதியவாதி. அவரும் தயவு செஞ்சு யாரும் வந்து அவர் இனப்பற்றாளன்னு கூட சொல்லாரு. ஆமா, அவர் அதுல எனக்குமே மாற்றுக்கிறது இல்ல. அவர் சாதியவாதி தான், அவர் ஒரு சாதியவாதி. அவர் வந்து அவர் சமூகத்தை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவரு ஒரு பிற்போக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. அதுல எல்லாம் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அவருக்கான பதில்களையும் நம்ம வேற இடங்களை பதிவு செஞ்சிருக்கோம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க கேட்க வரதோடைய அடிப்படை என்ன அப்படின்னா, ஒன்னே ஒண்ணுதான், நீங்க தமிழருக்குள்ள சண்டை நடக்கும்போது பெருசா பேசுறதுல, பட் தெலுங்கருக்கும் தமிழருக்கும் நடக்கும்போது சண்டை பேசுறீங்க அப்படின்னா, தமிழனுக்கும் தமிழனுக்கும் சண்டை நடக்கும்போது அதை பேசுறதுக்கு திராவிடம் இருக்கு. ஆனா தெலுங்கருக்கும் தமிழருக்கும் சண்டை நடக்கும்போது அது பேசுறதுக்கு யாருமே இல்ல, நாங்க தான் இருக்கோம். அதனால வேற வழி இல்லாம பேசுறோம்.